ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நான் பார்க்க போகிற வீடியோ பார்த்தீங்கன்னா ரியல்மி ஏகப்பட்ட ப்ராடக்ட்ஸ் வந்து லான்ச் பண்ணிருக்காங்க. அதில் ஒன் ஆஃப் த ப்ராடக்ட்னு பார்த்தீங்கன்னா வந்து ரியல்மியோட ஸ்மார்ட் வாட்ச். ஸோ ரியல்மி அவங்களோட ஸ்மார்ட் வாட்சோட இன்ட்ரடியூஸ் வந்து லாஸ்ட் இயர்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அது மட்டும் இல்லாமல் ஃபிட்னஸ் பேண்டும் வந்து சைட் பை சைடாக வந்து லான்ச் பண்ணிருக்காங்க. ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா ரியல்மி அவங்களோட நெக்ஸ்ட் ஸ்மார்ட் வாட்ச் வந்து பார்த்தீங்கன்னா லான்ச் பண்ணிட்டாங்க. மலேசியாவில் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் ரியல்மியோட வாட்ச் 2 அந்த நேம் தான் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. அதை பார்த்தோன்னா ஒரு ஃபுல் டீடைல்ஸ், அதாவது கீ ஃபியூச்சர் ஸ்பெசிஃபிகேஷன் எல்லாத்தையும் வந்து பார்ப்போம். ஸோ என்ன டீடைல்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க, ஸோ என்ன பிரைஸுக்கெல்லாம் வரலாம், ஸோ இந்தியா லான்ச்சிங் டேட், ஏகப்பட்ட டீடைல்ஸ் எல்லாம் இந்த வீடியோ வந்து பார்ப்போம். ஸோ வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் பட்சத்தில் வீடியோ தொடர்ந்து கடைசி வரைக்கும் பாருங்க. ரியல்மி அவங்களோட வாட்சஸ் வந்து லாஸ்ட் இயர்ல லான்ச் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ அதோட மட்டும் இல்லாமல் ஃபிட்னஸ் ட்ராக் பேண்டையும் லான்ச் பண்ணிருக்காங்க. அந்த வருஷத்தில் வந்து ரியல்மி வாட்ச் 2 அதாவது இப்போ வந்து மலேசியா லான்ச் பண்ணிருக்காங்க. ஸோ அதை பார்த்தோம்னா ஒரு கீ இன்ஃபர்மேஷன் நமக்கு வந்து சில டீடைல்ஸ் எல்லாம் நமக்கு வந்து கிடைச்சிருக்கு. ஸோ இந்தியாவுக்கு லான்ச் ஆகும்போது இந்த ஃபீச்சர்ஸோட தான் வரக்கான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கு. ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா ரியல்மி வாட்ச் 2 ஓட ஃபர்ஸ்ட் டிசைன் டிஸ்பிளே வந்து போயிடலாம். டிசைன் பார்த்தீங்கன்னா வந்து ரியல்மியோட ஒரிஜினல் வாட்சோட டயல் டிசைன்லேயே வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் பட்டன் பார்த்தீங்கன்னா வந்து சிங்கிள் பட்டன் தான் சைடில் வந்து கொடுத்துருக்காங்க. அவங்களோட பேட்டரி லைஃப் வந்து அந்த ரியல்மி வாட்சோட ஸ்ட்ராப்ல வந்து பிரிண்ட் பண்ணிருவாங்க. ஸோ டிசைன் டிஸ்பிளே பார்த்தீங்கன்னா தான் ஸோ ரியல்மியோட ஒரிஜினல் வாட்ச்லேயே அந்த டயல் டிசைனில் கொடுத்துருக்காங்க, ஸ்கொயராக கொடுத்துருக்காங்க. அண்ட் பட்டனோட ஸ்பெசிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா வந்து சிங்கிள் பட்டன் தான் வந்து கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் இதோட டிசைன் பார்த்தீங்கன்னா 1.4 இன்ச் கொண்ட டச் எனேபிள்டு கலர், அதாவது எல்சிடி டிஸ்பிளே தான் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஆம்போல் டிஸ்பிளே கொடுத்துருக்கலாம். ஸோ ஆம்போல் டிஸ்பிளே தவிர்த்தாங்க, ஏன் தவிர்த்தாங்கன்னு சொல்லி தெரியல. ஸோ எல்சிடி டிஸ்பிளே இந்த இடத்துல வந்து கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் இந்த மொபைலோட வாட்ச் ஃபேசஸ், அதாவது ஒன்று இல்லை ரெண்டு இல்லை கிட்டத்தட்ட 100 வாட்ச் ஃபேசஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அதுலேயும் வந்து ஒன்று வந்து கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் 5 வாட்ச், அதாவது லைவ் வாட்ச் ஃபேசஸ் வந்து நீங்கள் ஆட் பண்ணிக்கிற மாதிரி ஆப்ஷன்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ ஒன்று இல்லை ரெண்டு இல்லை 100 வாட்ச் ஃபேசஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கு மேலேயே கொடுத்துருக்கலாம், 100 தான் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் அப்படியே ரியல்மி வாட்ச் 2 ஸ்போர்ட்ஸ் மோடுக்கு வந்து போவோம். ஸோ இதில் வந்து ஒரு ஸ்போர்ட்ஸ் போர்ட், ரெண்டு ஸ்போர்ட்ஸ் போர்ட், 14-20 கிடையாது, கிட்டத்தட்ட 90 ஸ்போர்ட்ஸ் போர்ட் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம வந்து ஒவ்வொரு ஸ்போர்ட்ஸ் மோடையும் யூஸ் பண்ணி பார்க்குறதுலேயே வந்து அந்த வாட்சோட நமக்கு அந்த வேலிடிட்டி கிட்டத்தட்ட 1-2 வருஷம் ஆயிரும். கண்டிப்பாக 90 ஸ்போர்ட்ஸ் போர்ட் எல்லாருமே யூஸ் பண்ணுவீங்களா? அந்த 90 ஸ்போர்ட்ஸ் போர்டை யாருமே கண்டிப்பாக யூஸ் பண்ண முடியாது. அந்த 90 ஸ்போர்ட்ஸ் போர்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து ரோயிங், பாக்ஸிங், டேபிள் டென்னிஸ், கால்ஃப், இந்த மாதிரி ஏகப்பட்ட ஸ்போர்ட்ஸ் போர்டில் இருக்குது. கிட்டத்தட்ட 90 கொடுத்துருக்காங்க. ஸோ ஒவ்வொன்றா யூஸ் பண்ணி பார்க்குறதுக்கு எவ்வளோ நாள் ஆகும் தெரியல. இப்படியும் 90 ஸ்போர்ட்ஸ் மோட் எல்லாரும் யூஸ் பண்ண முடியாது. ஸோ கொடுத்துருக்காங்க. அந்த 90 ஸ்போர்ட்ஸ் மோடையும் உங்களுக்கு எது யூஸ்ஃபுல்லாக இருக்குமோ அதை நீங்கள் வாட்ச் பை பண்ணும்போது யூஸ் பண்ணி பாருங்க, எப்படி சொல்லுங்க. நெக்ஸ்ட் அந்த வாட்சோட அடிஷனல் ஸ்பெசிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா வந்து இந்த வாட்சில் வந்து ஹார்ட் ரேட் சென்சார் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் SPO2 பிளட்டில் இருக்கிற ஆக்சிஜன் லெவலில் கண்டுபிடிக்கிறதுக்கான SPO2 அந்த மெத்தட் நம்ம கொடுத்துருக்காங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் ஸ்லீப்லையும் ஹெல்த்தும் நம்ம ட்ராக் பண்ணுறதுக்கான யூசஸ் ட்ராக் வந்து இதில் யூஸ் பண்ணி கம்பேரிசன் பண்ணி. நெக்ஸ்ட் இந்த வாட்சில் பார்த்தீங்கன்னா வந்து ப்ளூடூத் 5.0 சப்போர்ட் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இந்த ரியல்மி பட்ஸில் வந்து அடிஷனலாக வந்து இந்த ரியல்மியோட கூட சேர்ந்து வரது பார்த்தீங்கன்னா இந்த ரியல்மி பட்ஸு, இந்த ரியல்மியோட ப்ளூடூத் ஸ்பீக்கர், ரியல்மியோட ஸ்மார்ட் பல்ப், இந்த இதுலாம் ஆட்டோமேட்டிக்காக வந்து ரிமோட் மூலமாக கண்ட்ரோல் பண்ணிக்க முடியும். நெக்ஸ்ட் இந்த வாட்சில் பார்த்தீங்கன்னா வந்து IP68 ரேட்டிங் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களோட வாட்ச் வந்து பார்த்தீங்கன்னா வாட்டர்லையும் டஸ்ட்லையும் வந்து பாதுகாக்குமா? ஸோ கண்டிப்பாக யாரும் தெரிஞ்சு தண்ணியில் போக மாட்டாங்க, வேணா வந்து இந்த டஸ்ட்டில் வந்து படுறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ IP68 கொடுத்துருக்காங்க. அப்படியே இந்த ரியல்மி வாட்சோட பேட்டரி பார்க்க வருவோம். பேட்டரி செக்மெண்ட் பார்த்தீங்கன்னா வந்து கிட்டத்தட்ட 315 mAh வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஒன்ஸ் சிங்கிள் நீங்கள் சார்ஜ் பண்ணிட்டீங்கன்னா கிட்டத்தட்ட 12 நாளைக்கு வரைக்கும் தாங்கும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ கண்டிப்பாக 12 நாள் வராது, 10 நாள் கண்டிப்பாக வந்துடும். 10 நாளுக்கு மேலேயே கண்டிப்பாக நிற்கிறதுக்கான சான்சஸ் தான் இருக்குது. ஸோ எந்த வாட்ச் சொன்ன மாதிரி வந்து கிட்டத்தட்ட அந்த 12 நாளோ 14 நாளோ 20 நாளோ கண்டிப்பாக வந்து நிற்கிறதுக்கான சான்ஸே கிடையாது. பேட்டரியோட பேக்கப் 12 நாள் சொன்னாங்கன்னா 10 நாள்க்குள்ளே தான் இருக்கும். அண்ட் நெக்ஸ்ட் இந்த ரியல்மி வாட்சோட ப்ரைஸ் செக்மெண்ட் வரும். ப்ரைஸ் செக்மெண்ட் பார்த்தீங்கன்னா வந்து மலேசியாவில் லான்ச் ஆயிருக்கு. ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து MYR, ஸோ அதை மலேசியன் ரிங் ரேட்டில் பார்த்தீங்கன்னா வந்து கிட்டத்தட்ட 229, ஸோ அதையே அப்படியே இந்தியா கன்வெர்ட் பண்ணும்போது கிட்டத்தட்ட 4100 ரூபாய்க்கு வந்து அந்த ப்ரைஸுக்கு வந்து இந்தியாவுக்கு லான்ச் ஆகிறதுக்கான வாய்ப்புகள்லாம் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. கண்டிப்பாக அதே ப்ரைஸுக்கு வந்து லான்ச் ஆகுமான்னு தெரியல. ஸோ அதுக்கிட்ட கம்மியாக லான்ச் ஆகலாம், அது வேறு ஜாஸ்தியாகவும் லான்ச் ஆகலாம். நெக்ஸ்ட் இந்த ரியல்மி வாட்ச் வந்து நீங்கள் எப்போ ப்ரோ வருதுன்னு கேட்கலாம். ஸோ இந்தியாவுக்கு வந்து எப்போ அஃபிஷியலாக வருதுன்னு சொல்லி அனௌன்ஸ்மெண்ட் பண்ண கிடையாது. ஸோ இப்போதைக்கு வந்து மலேசியனில் மார்க்கெட்டில் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டீடைல்ஸ் எல்லாம் சொல்லியிருப்பேன். ஸோ ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக மாதிரி சொல்லிடுறேன். ஸோ இந்த ரியல்மி வாட்சில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து கிட்டத்தட்ட 1.4 இன்ச் கொண்ட எல்சி டிஸ்பிளே தான் வந்து கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 100 வாட்ச் ஃபேசஸ் வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். கிட்டத்தட்ட 90 ஸ்போர்ட்ஸ் போர்டு வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் ஹார்ட் ரேட் சென்சார், SPO2, அதாவது நம்மளோட பிளட்ல இருக்க ஆக்சிஜன் லெவலில் கண்டுபிடிக்கிறதெல்லாம் சொல்லியிருக்காங்க. ஸோ இதெல்லாமே கொடுத்துருக்காங்க. இந்த வாட்சில் வந்து பார்த்தீங்கன்னா ப்ளூடூத் சப்போர்ட் இருக்குது. அந்த AIT கனெக்ட் பண்ணிக்க முடியும். பேட்டரி பார்த்தீங்கன்னா வந்து கிட்டத்தட்ட 315 mAh வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ 12 நாளைக்கு வரைக்கும் தாகும். ஸோ ப்ரைஸ் அடிப்படையில் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 4000 ரூபா கொஞ்சம் ஜாஸ்தி மாதிரி தான் தெரியுது. ஸோ ரியல்மி வாட்ச் கம்பேர் பண்ணும்போது கிட்டத்தட்ட கொஞ்சம் ஜாஸ்தியாக தான் இருக்கும். கம்மியான ப்ரைஸ்க்கு எடுத்துருந்தாங்க. இந்த ரியல்மி வாட்ச் 2 வந்து கண்டிப்பாக வந்து ஒரு மேஷிவ் ஹிட் அடிக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ நம்ம வெயிட் பண்ணுவோம். இந்தியாவுக்கு அஃபிஷியல் லான்ச் எப்போ வந்து அவங்க அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுறாங்கன்னு சொல்லி நம்ம வெயிட் பண்ணுவோம். ஸோ அப்போ அஃபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் வந்தாலும் நம்ம சேனல் அதுக்கான டெடிக்கேட்டட் வீடியோ கண்டிப்பாக வரும். ஸோ எந்த ப்ரைஸ் அப்போ அந்த ஃபியூச்சர்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க, அடிஷனல் ஏதாவது ஆட் பண்ணிருக்காங்களா, ஸோ இல்லை வேறு ஏதாவது கொண்டு வராங்களா, ஸோ இந்தியாவுக்கு வருதா இந்தியாவுக்கு வரலையே ஏகப்பட்ட நியூஸ் எல்லாம் அஃபிஷியல் அவங்க வந்து ரியல்மி தரப்புலேருந்து அனௌன்ஸ் பண்ணால் தான் நமக்கு தெரியும். ஸோ இந்த வீடியோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். ரியல்மி வாட்ச் 2 அண்ட் ஸ்பெசிஃபிகேஷன், ப்ரைஸ்,
டீட்டெயில்ஸ் நீங்கள் எப்படி வேணால் எடுத்துக்கலாம். ஸோ அதை பற்றி நான் ஒரு இன்ஃபர்மேஷன் வந்து உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணிப்பேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ பிடிச்சிருச்சுன்னா இது வரைக்கும் வீடியோ தொடர்ந்து வாட்ச் பண்ணிப்பீங்க. ஸோ அப்படி வாட்ச் பண்ணிங்கன்னா கீழே இருக்கிற கமெண்ட் செக்ஷன் ஹேஷ்டாக் கீக்ராங்கன்னு சொல்லி மென்ஷன் பண்ணுங்கள். ஸோ நான் எத்தனை பேர் வந்து இது வரைக்கும் வீடியோ தொடர்ந்து வாட்ச் பண்ணிருந்துச்சுன்னு நான் தெரிஞ்சுக்கிறேன். ஸோ ரொம்பவே சந்தோஷம் இது வரைக்கும் வாட்ச் பண்ணிங்கன்னா. ஸோ நம்ம சேனல் பிடிச்சிச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் அப்படியே ப்ரெஸ் பண்ணிருங்க. அப்போ தான் நம்ம போடுற ஒவ்வொரு வீடியோஸ் எல்லாம் உடனுக்குங்க நோட்டிஃபிகேஷன் வந்து சேரும். அண்ட் மீண்டும் போனால் அப்படின்னு சந்திக்கிறேன்.